நான் டாக்டர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சுய இன்பம். நிறைய பேர் பேச தயங்குற விஷயம் வந்து சுய இன்பம். ஆனால் தயங்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் மனிதரை பிறந்த நிறைய பேர் வந்து, மனிதர் மட்டும் இல்லை விலங்குகள் கூட, சுய இன்பம் செய்கிறது வந்து ரெக்கார்டாக இருக்குது. சுய இன்பத்தை பற்றி நிறைய பேர் தவறாக நினச்சிட்ருக்காங்க. அது தவறான பழக்கம் கிடையாது. இதுவரை அதிகப்படியான சுய இன்பம் மட்டுமே தான் சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குமே தவிர, மாதத்துக்கு ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை செய்கிறது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன் மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சால் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம விந்து வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா, அந்த உற்பத்தி ஆகிற விந்து செமினல் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய செமினல் வசைகளில் போய் ஸ்டோர் ஆகுது. அங்கே ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த விந்தானது வெளியே வந்து தான் ஆகும். ஒன்று உடலுறவு, அல்லது கைப்பழக்கம், அல்லது தூக்கத்தில் விந்து வெளியேறுதல். இந்த மூணும் இயற்கையான முறையில் வந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உடலுறவு வைக்கலை, கைப்பழக்கம் செய்யலை அப்படின்னா தூக்கத்தில் விந்து வெளியேறும். தூக்கத்தில் வந்து கனவுகளோட விந்து வெளியேறக்கூடியது வந்து இயல்பானது. கனவு இல்லாமல் விந்து வெளியேறுது அப்படின்னா சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். கனவோட விந்து வெளியேறுது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது கைப்பழக்கம். இந்த கைப்பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு மூணு முறை நாலு முறை கைப்பழக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தப்பு கிடையாது, அது வந்து இயல்பானது தான். ஏன்னா அந்த சேர்ந்த விந்துக்கள் வெளியே வந்து தான் ஆகும். சரி, இப்போது நான் அதிகமாக கைப்பழக்கம் செய்கிறேன், அது தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கைப்பழக்கன்றது வந்து நீங்கள் தனியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போது எல்லாமே, அதாவது விரைக்கிறது, விந்து வெளியேறது, எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடும். இப்போது அது வந்து மனசில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வருது. இப்போ நீங்கள் விரைக்குது, விந்து வெளியேறுது, விந்து வெளியேற்றுறீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கல்யாணம் ஆகுது, உங்களுடைய துணையை நீங்கள் திருப்திப்படுத்துகிறோம். அப்போது உங்களுக்கு விரைப்புத்தன்மை வந்த உடனே உங்கள் மனசு என்ன சொல்லும், விந்து விரைவாக வெளியேற்றணும், விரைவாக வெளியேற்றணும், விரைவாக வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் துணையை முழுக்க திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தலாம். புரியுதுங்களா? அதனால் அதிகப்படியான உடலுறவு வந்து, அதிகப்படியான கைப்பழக்கம் வந்து தவிர்க்கிறது நல்லது. சரி, அதிகப்படியான கைப்பழக்கம் இருந்தால் சில பேருக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். கை கால் அசதி, சோர்வு, ஞாபக மறதி, படபடப்பு, பதட்டம், இது எல்லாமே வரலாம். அடுத்தது விரைச்ச உடனே விந்து வெளியேறது, அதாவது விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறது. அந்த விந்து முந்துதல் பிரச்சனையும் அதிகப்படியான கைப்பழக்கத்தினால வரலாம். ஆங்கில முறை மருத்துவத்தில் அதிகப்படியான கைப்பழக்கம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உடல் ரீதியாக பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் மன ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ அந்த மன ரீதியான பிரச்சனைகள் ப்ளஸ் உடல் ரீதியான கை கால் அசதி, சோர்வு, ஞாபக மறதி, படபடப்பு, பதட்டம், எதுலேயும் கவனம் இல்லாமல், எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும், ஒரு விதமான பயம் இருக்கும், ஒரு பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியுமா முடியாதான்ற ஒரு பயம் வந்து இருந்துகிட்ருக்கும். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க. அதுக்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டா, அல்லது முறையான ஆலோசனை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா, எப்படி பண்ணுறது, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு முறையான சிகிச்சை, முறையான ஆலோசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ கைப்பழக்கம் இருக்குது அப்படின்னா அது பயப்படாதீங்க. அது தவறான பழக்கம் கிடையாது, இயல்பானது தான். அதிகப்படியான கைப்பழக்கம் மட்டும் தேவையில்லை. அது வந்து சில உடவியல் ப்ளஸ் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக அமையலாம். அந்த பிரச்சனையும் சரியான முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதிலிருந்து வெளியே வந்துடலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.